எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக ஜாதகத்தில் நாடாளுற யோகம் இருக்குது, தலைவனாகிற யோகம் இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன தலைவனாகிற யோகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஒரு நாடாளுகிறவன், ஒரு அரசன், ஒரு தலைவன் அப்படிங்கிற மாதிரியான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பலமாக இருக்கணும். இப்போ ஒரு பெரிய வியாபாரியாகுவான், பெரிய வியாபாரியாகி அதில் காசு சம்பாதிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா வியாபாரஸ்தானம், வருமானஸ்தானம் இந்த மாதிரியான இடங்கள்லாம் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு அரசன் ஆகிறதுக்கு, ஒரு தலைவன் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம், லக்னம் வந்து ஜாதகருடைய ஆத்ம பலத்தையும் ஜாதகரை பற்றியும் குறிக்கக்கூடியது. லக்னம் தான் வந்து மெயினான விஷயம், ஹீரோ மாதிரி, சினிமாவில் ஹீரோ மாதிரியானது. அந்த மாதிரி லக்னம் வந்து பலமாக இருக்கணும். அடுத்தது மக்களாட்சி முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, மூன்றாம் வீடு வந்து முக்கியமானது. ஒரு பிரச்சாரத்துக்கு போகணும் அப்படின்னா மக்கள்கிட்ட பேசணும், மக்களை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த மாதிரியான கேஸில் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மக்கள் தொடர்பு, பிரச்சாரம், இதெல்லாம் குறிக்கிறது மூணாவது வீடு. அதே நேரம் பொதுவாக எல்லா ஒரு அரசனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி துணிச்சல், ஒரு கரேஜ் இருக்கணும். அந்த துணிவை குறிக்கிறதும் மூணாம் வீடு தான், தைரியஸ்தானம்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அரசனுடைய பலம், யாரை நம்ம தலைவனாக குறிப்பிடுறோமோ, யாரை ஒரு ஜாதகத்துக்கு எடுத்துக்கிறோமோ அந்த ஜாதகரோட பலம் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும், எதிரியோட பலன் வந்து கம்மியாக இருக்கணும். பலம் அந்த எதிரியோட குறிக்கிறது ஆறாவது வீடு. அந்த ஆறாவது வீடு பலமாகவும் ஜாதகர் லக்னாதிபதி பலம் இழந்தும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்க வேண்டும். ஆறாம் வீடை நம்ம பார்க்கணும். இது கூட நாலாவது வீடையும் சேர்க்கலாம். நாலாவது வீடு ஏன் அப்படின்னா நாலாவது வீடு மாதுருஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லக்னாதிபதி வந்து எப்படி லக்னத்தை குறிக்குமோ அதே மாதிரி நாலாவது வீடு அம்மாவை குறிக்கும். இன்னொரு விஷயம், நாற்காலியை குறிக்கிறது, பதவி இதை குறிக்கிறதும் வந்து இந்த நாலாவது வீடு தான். அடுத்து ஏழாவது வீடு மக்களை குறிக்கக்கூடியது, பீப்புள் அதை குறிக்கக்கூடியது. அடுத்து பதினோராவது வீடு வெற்றியை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி இந்த இடங்கள்லாம் வந்து ஒரு சிறப்பாக இருக்குது. இல்லை இந்த இடத்தோட லக்னாதிபதி இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும்னு இல்லை, எல்லாமே கரெக்டாக இல்லாமல் ஒன்று ரெண்டு ஒரு 80% 70% கரெக்டாக இருந்து மன்னர் ஆகிறவங்க கூட வந்து இருப்பாங்க. இப்போ ஒரு ஹிட்லர் எடுத்துக்கோங்க, ஹிட்லர் வந்து ஒரு ரூலராக தான் ஆயிட்டார். ஆனால் ஹிட்லருக்கு மூணாவது இடம் வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம். ஏன்னா அவர் வந்து டிக்டேட்டர்ஷிப் மாதிரியான இடத்துல வந்து ஆனவர், அவருக்கு மூணாவது இடத்தை பற்றி வந்து கவலை இல்லை அவருடைய இதை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்டம் சரியில்லாமல் இருந்தால், அவர்கள் மன்னராக ஆயிருந்தா கூட எந்த கட்டம் சரியில்லையோ, எந்த வீடு சரியில்லையோ அது சார்ந்த விஷயத்தில் அவங்க வீக்காக வந்து இருந்திருப்பாங்க. சரி, இப்போது வேறு அமைப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம்னா, பொதுவாக மன்னர் ஆகிறதுக்கு ஆண்மை குணம் வந்து தேவை. அந்த ஆண்மை குணத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஆண் கிரகங்கள், ஆண் ராசிகள் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ வந்து மிதுனம், மேஷம், சிம்மம் இந்த மாதிரி நிறையா ராசிகளை ஆண் ராசிகள்னு சொல்லலாம். அதில் ஆண்மை குணம் அதிகமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயனுடைய ஆதிக்கப்பட்ட ராசி, இன்னொன்று சூரியன் ஆதிக்கம் பெற்ற ராசி, அதாவது மேஷம், விருச்சிகம், சிம்மம் இதெல்லாம் வந்து ஆண்மைத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகள். இந்த ராசிகள் அல்லது இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அரசனாகக்கூடிய யோகம் வந்து அதிகம் இருக்குதுன்னு சொல்லலாம். சிம்ம லக்னமாக இருந்து, எல்லார் சிம்ம லக்னாகாரரும் வந்து சொல்ல முடியாது, சிம்ம லக்னமாக இருந்து குரு, செவ்வாய், சனி இந்த கிரகங்கள் பலம் பெற்று இருந்தால் அவர்களுக்கு நாடாளக்கூடிய யோகம் வந்து வாய்க்கும். அதே மாதிரி ரிஷப லக்னமாக இருந்து சிம்ம லக்னம் வந்து சொல்லுதோம் அப்படின்னா சிம்ம லக்னத்தில் வந்து சூரியனுக்கு வந்து பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதே நேரம் ரிஷப லக்னம் இருந்து சந்திரன் வந்து பலமாக இருந்தால், ரிஷப லக்னம் ரிஷப ராசியாக இருக்கிறாங்க, ஒன்றில் சந்திரன் இருக்குது இல்லை நாலில் சந்திரன் இருக்குது, நாலில் சந்திரன் அப்படின்னா நாலாவது ஸ்தானம் அதிகாரத்தை குறிக்கும், நாற்காலியை குறிக்கும். அதே நேரம் ரிஷப லக்னமாக இருந்து நாலில் சந்திரன் அப்படின்னா நாலுக்கு அதிபதி நாலிலே இருக்கார் அப்படிங்கிறது பொறுத்து அவங்களுக்கு நாற்காலி கிடைக்கிறதுக்கு ஈஸியாக அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஒன்றில் சந்திரன், ரெண்டில் குரு, அஞ்சில் புதன், நாலில் சூரியன் இந்த மாதிரி இருக்கும்போது ரிஷப லக்னக்காரர்களுக்கு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே மாதிரி சூரியன் பொதுவாக ஆத்மாவை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லி சொல்லலாம், அதே மாதிரி தலைமை பண்புகளை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இந்த சூரியன் ஒன்றில் இருந்தாலும் அரசாளையாகவும் இருக்கும், பத்தில் இருந்தாலும் அரசாளுற யோகம் இருக்கும். அதே மாதிரி சனியும் சூரியனுக்கு நிகரான ஒரு பலமான கிரகம். ஜோதிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேதுக்கள் தான் வந்து அடிகர் சண்டையில் எது பலமானது அப்படின்னு சொல்லி பார்த்தா ராகு கேதுக்கள் தான் வந்து ரொம்ப பலமானது. அதுக்கு அடுத்து
மற்ற ஏழு கிரகங்களில் நம்ம சனியை வந்து பலமான கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா சனி தானே நீதிக்கு அதிபதி, அதனால் சனி வந்து பலமான கிரகம். சனி பலம் பெற்று இருந்தாலும் செவ்வாய் பலம் பெற்று 11 இருந்தாலும் வந்து அந்த யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மகர லக்னம் தவிர, மகரத்தில் வந்து குரு நீச்சம் அடைகிற வீடு, மகரம் தவிர மற்ற எந்த லக்னமாக இருந்து குரு லக்னத்தில் பகை இல்லாமல் ஓரளவுக்கு பலத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தலைவராகிற வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் வந்து பிரதமர் ஆகிறத தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கணக்கில் எடுக்காதீங்க. பிரதமர் ஆகாமல் லோக்கலில் ஒரு கவுன்சிலர் ஆனால் கூட, பிரசிடென்ட் ஆனால் கூட, அதாவது வில்லேஜ் பிரசிடென்ட் அந்த மாதிரி ஆனால் கூட அது கூட வந்து மன்னர் ஆகிற யோகம் மாதிரி தான். அந்த ஜாதகருடைய ஆத்ம பலம் எப்படி இருக்குது, அவர் எப்படி மற்ற விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து கவுன்சிலர் ஆகிறாரா இல்லை எம்எல்ஏ ஆகிறாரா எம்பி ஆகிறாரா அப்படிங்கிறது வந்து வித்தியாசப்படும். ஆனால் பொதுவாக இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது அவங்களுக்கு தலைவன் ஆகிறதுக்கான தகுதி இருக்குது, அந்த யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஜாதகத்தில் எந்த மாதிரியான யோகங்கள் எந்த மாதிரியான தகுதிகள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த விஷயம் நடக்கிறதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட ஆள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நடக்கும். ஹார்ட் ஒர்க்கே பண்ணாமல் சும்மா இருந்தால் ஒன்றுமே வந்து நடக்காது. உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரியான ஜாதகம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்லேருந்து எந்த ஒரு இதையும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சு வைக்கலை, 10th மார்க் ஷீட்டை பதிஞ்சு வைக்கலை, 12th மார்க் ஷீட்டை பதிஞ்சு வைக்கலை, எந்த டிகிரி சர்டிஃபிகேட்டையும் பதிஞ்சு வைக்கலை அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வேலை வாய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரவே வராது. அதே மாதிரி பழிக்கிடமே போகலை அப்படின்னாலும் எப்படி வரும், அது வந்து அந்த யோகத்தை நீங்களாக தடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி யோகம் இல்லாத ஒரு ஜாதகத்தில் கூட அந்த நபர், சம்பந்தப்பட்ட நபர் தன்னுடைய முயற்சியால் அந்த மாதிரியான யோகத்தை வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். கர்மம் வந்து ஜாதகத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்மளுடைய கரண்ட்டான வாழ்க்கையில் நம்ம செய்கிற கர்மங்கள் நம்மளுடைய ஜாதகத்தை தூக்கி தூர போடுறதா கூட வந்து இருக்கலாம். இந்த மாதிரி வந்து பலன்கள் வந்து மாறுபடும். அடுத்தது நம்ம தொடர்ந்து பார்த்தா சனி செவ்வாய் இணைந்து 1 இருந்தாலும் அவங்களுக்கு அரசனாகிற யோகம் இருக்கும். சனி செவ்வாய் 1 சூரியன் குரு 10 இருந்தாலும் அந்த யோகம். அதே நேரம் 7 சுக்கிரன் இருக்கணும். சுக்கிரன் வந்து 7 இருக்கிறது வந்து பார்த்தா அப்படின்னா கலத்திரக்காரகன்னு சொல்லுவோம். அது மக்களுக்கு பொதுவாக மக்களை குறிக்கக்கூடியது 7ஆம் இடம். அந்த இடத்துல சுக்கிரன் இருந்து 4ஆம் இடம் சந்திரனுக்குள்ள வீடு, சந்திரன் மாதுர்காரகன், 4வது இடம் மாதுர்ஸ்தானம், சந்திரன் 4வது இடத்துல இருக்கணும். அதாவது அந்தந்த ஆட்கள் அந்தந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 7 சுக்கிரன், 4 சந்திரன், 11 புதன் இருந்து ஒரு அமைப்பு, ஒரு ஜாதக அமைப்பு இருந்தாலும் அவர்களுக்கும் அந்த யோகம் இருக்கு. அதே நேரம் அரசனாகவே ஆகாட்ட கூட, இப்போ வந்து அரசன் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கிரகங்களை பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு முக்கியமான கிரகம், சந்திரன் அடுத்தது சொல்லலாம், 3வதா செவ்வாய் சொல்லலாம், அடுத்து சனி சொல்லலாம். இந்த 4 கிரகங்கள் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கலாம். இது போக குருவையும் பார்க்கணா பார்த்துக்கலாம். மற்ற கிரகங்கள் ராகு கேதுகளை பார்க்க தேவையில்லை. ராகு கேதுகளால் அவங்களுடைய இம்பேக்டால் ஒரு ராங் எஃபெக்ட் வேணால் வருமே ஒழிய அரசனாகிறதுக்கான யோகத்தை அது வந்து கொண்டு வராது. புதன் குரு இந்த அமைப்பு வந்து லக்னத்தில் பலமாகவோ இல்லை லக்னத்தை பார்க்குற மாதிரியான ஏதோ ஒரு அமைப்பு இருந்தால், இந்த சேர்க்கை இருந்தால் இவர்கள் அரசர் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனால் அரசனுக்கு ஒரு ராஜகுரு மாதிரியான ஒரு ஸ்தானத்தில் வந்து இருப்பாங்க. இவங்க சொல்கிறத வந்து அரசன் யாராவது வந்து கேட்குற மாதிரியான இதில் வந்து இருப்பான், அவனுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க. இவங்க அரசன் கிடையாது, அந்த மாதிரியான அமைப்பு. புதன் குரு சேர்க்கை பெற்று நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும். புதன் குருவும் சேர்க்கை ஆகிறாங்க, ஆனால் அதே நேரம் ரெண்டு பேரும் நீசமாயிட்டாங்க இல்லை கேதுவோட இணைவு இருக்காங்க அப்படின்னா அந்த இது வந்து வராது. நல்ல நிலையில் இருக்கணும். நம்ம மேலே சொன்ன எல்லாமே வந்து பாதிக்கப்படாத நல்ல நிலையில் இருக்கிறது. அதுக்கடுத்து லக்னாதிபதி உச்சம் பெற்றாலும் சூரியனுடைய நட்பு ஸ்தானத்தில் இருந்தாலும் உச்சமான சந்திரனால் பார்க்கப்பட்டாலும் அந்த யோகம் வந்து இருக்குது, தலைவனாகிற யோகம் இருக்குது. லக்னாதிபதி உச்சம் பெறுறது ஆட்சி பெறுறது அப்படிங்கிறதே ஒரு முக்கியமான இதுதான். லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் சிறப்பான இடத்துக்கு போயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு கஞ்சிக்கு பஞ்சம் இல்லாமல் அடிப்படை தேவைகள் உணவு உடை இருப்பிடம் வந்து வாழ்க்கை முழுக்க நல்ல அமைப்பில் கிடச்சிரும். பிரச்சனைகள் வேற எதையாவது தான் இருக்குமே ஒழிய அடிப்படை விஷயங்களில் வந்து எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. இந்த மாதிரியான அமைப்பு தான் வந்து லக்னாதிபதியோட பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். லக்னாதிபதி உச்சம் ஆட்சி பெறுறது ஒரு நல்ல அமைப்பு.
அடுத்தது சூரியன் நட்பு ஸ்தானத்தில் இருக்கணும். சூரியன் ஆத்ம பலத்துக்கும் அரசியல் தொடர்புகளுக்கும் காரகன், அவன் நட்பு ஸ்தானத்தில் அல்லது உச்சத்தில் இருக்கணும். சந்திரன் நல்ல நிலையிலிருந்து சந்திரனுடைய பார்வை லக்னத்து மேலே படணும் இல்லை சூரியன் மேலே படணும், இந்த மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கும். அடுத்து மக்களாட்சி முறைக்கு முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா சனி முக்கியமான இடம். சனி 3, 6, 10, 11 இருந்தால் மக்களாட்சி முறைக்கு படிக்கு மன்னர் ஆகிறதுக்கான யோகம் அதிகம் உண்டு. இது மன்னராட்சி முறையை வந்து குறிக்காது, மக்களாட்சி முறைக்கு மட்டுமானது. அதே நேரம் லக்னத்தில் சூரியன் சந்திரன் சனி இந்த கிரகங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து சிறப்பான யோகம் இருக்குன்னு சொல்லலாம். லக்னத்தில் சூரியன் சனி நீங்கள் எங்கனாலையும் எடுத்துக்கலாம். லக்னத்தில் சூரியன் இருக்காரு, ஆனால் அதே நேரம் சூரியன் வந்து வீக்காக இருக்காரு. இப்போ வந்து துலாம் லக்னம், துலாம் லக்னத்தில் சூரியன் இருக்கு அப்படின்னா துலாம் வந்து சூரியனுக்கு நீச்ச வீடு, அதை நீங்கள் வந்து விதிவிலக்காய்க்கிறணும். துலாமுக்கு லக்னத்தில் சூரியன் இருக்கிறது நல்ல அமைவு கிடையாது. அதே நேரம் ஒருவேளை சூரியன் அங்கே இருந்து சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் வேற எங்கேயாவது நல்ல நிலைமையில் இருந்தால் நீங்கள் அதை கணக்கில் எடுத்துக்கலாம். நீச்ச பங்க ராஜயோகம் வேலை செய்தா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறணும். ரெண்டாவது லக்னத்தில் சந்திரன் இருந்தாலும் அது நல்ல அமைப்பு தான், ஆனால் சந்திரன் இருக்கும்போது சந்திரன் கெட்ட கிரகங்களால் பார்க்கப்படக்கூடாது. இப்போ வந்து சந்திரனும் வீக்காக இருக்கக்கூடாது. இப்போ ரிஷப ராசி ரிஷப லக்னமாக இருந்தால் அவங்களுடைய மைண்டு வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும், மனதளவில் ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கவங்களாக வந்து இருப்பாங்க. இதுக்கு உதாரண ஜாதகம் நம்ம கிருஷ்ணரை சொல்லலாம். கிருஷ்ணருக்கு ரிஷப லக்னம் ரிஷப ராசி, அதே நேரம் அதுக்கு இன்னொரு ஆப்போசிட் கேஸ் எடுத்துக்கோங்க. சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும்போது உச்சத்தில் இருக்கும், விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியாக இருந்தால் லக்னத்தில் சந்திரன் இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கிறது ரொம்ப வீக்கான ஒரு ஸ்டேட்டஸ். இப்போ பொதுவாகவே விருச்சிக ராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும், அங்கே எங்கேயும் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான அமைப்பு விருச்சிக ராசிக்கு வந்து உண்டு. ஏன்னா சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கும்போது ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்கும், அவருடைய மனது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. இதே நேரம் லக்னம் வேறதா இருந்துச்சுன்னா சமாளிச்சுக்கிடுவாங்க. விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியாக இருந்தால் மைண்டு நல்ல நிலையில் இருக்காது, அவர்களுக்கு அரசனாகிற யோகம் இருக்கும்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது, இருக்காதுன்னே சொல்லலாம். ஏன்னா மற்ற கிரகங்களுடைய அமைப்பு நல்லா இருந்தால் அவர்கள் எதாச்சியாக ஒரு சின்ன லெவலில் தலைவர் ஆகிட முடியும். அதே நேரம் சனி சிறப்பான நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு அரசனாகிற தகுதி உண்டு, தலைவனாகிற தகுதி உண்டு. சூரியன் எப்படி வந்து ஒரு தலைமை பண்பில் முக்கியமான கிரகமோ அதே மாதிரி சனியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்தில் ஒரு முக்கியமான கிரகம். சனிக்கு தலைமை பண்பு எதுவும் கிடையாது, ஆனால் மக்களை குறிக்கக்கூடியது, தொழிலாளர்களை குறிக்கக்கூடியது, தொண்டர்களை எல்லாரையும் குறிக்கக்கூடியது, இதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சனியோடைய வேலை தான். சனி பலம் பெற்று இருந்தால் மக்களாட்சி முறையில் அவங்களுக்கு தொண்டர்களுடைய சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த மாதிரியான அமைப்பு சனியால் வரும். அதே நேரம் குரு பலமாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து சூரியன் செவ்வாய் வந்து பலமாக இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் வந்து உடல் உழைப்பையும் போரையும் குறிக்கக்கூடியது, போரில் உள்ள வெற்றியை குறிக்கக்கூடியது, அரசியல் முன்னெடுப்புகளில் ஒரு மனிதனுடைய தைரியத்தை குறிக்கக்கூடியது. சூரியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரை குறிக்கக்கூடியது, நிர்வாக திறமை, மக்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறத குறிக்கிறது. சூரியனும் செவ்வாயும் பலமாக இருக்குது, ஆனால் அதே நேரம் குரு வந்து ராகுவோட பிடியில் இருக்குது இல்லை ஏதாவது கேதுவோட சேர்ந்து கெட்டு இருக்குது அப்படின்னா அவர்கள் மக்கள் சப்போர்ட்டை வச்சு ஏதாவது பிரச்சாரம் பண்ணி மன்னர் ஆயிடுவாங்க, ஈஸியாக போரில் ஜெயிச்சு மன்னர் ஆயிடுவாங்க. ஆனால் மன்னர் ஆன பிறகு நல்ல பேர் வந்து கிடைக்காது. குரு வந்து நல்ல நிலைமையில் இருந்தால் தான் ஊழல் இல்லாத மன்னர் அப்படிங்கிற மாதிரியான பேர் கிடைக்கும். குரு நல்ல நிலையில் இல்லை, சூரியனும் செவ்வாயும் நல்ல நிலையில் இருக்குது, அவர்கள் வந்து பதவிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா சீக்கிரமே ஏதாவது கெட்ட பேர் வரும், இப்போ ஊழல் பேர் வரும், இந்த மாதிரியான பல பல பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வரும். நல்ல பேரை வந்து சம்பாதிக்க முடியாது, கெட்ட பேரை தான் வந்து சம்பாதிக்க முடியும் அரசியலில். இந்த மாதிரியான அமைவுகள்லாம் நம்ம இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கு உதாரண ஜாதகங்கள் ஒரு 5-6 ஜாதகம் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம பார்க்கலாம். நீங்களும் இந்திய அளவில் உலக அளவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுடைய ஜாதகங்களை எடுத்து அதில் நான் சொன்ன விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள், நீங்களும் மேட்ச் பண்ணி அதை கற்றுக்கிடலாம். உங்கள் ஜாதகத்தில் கூட இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மன்னர் ஆகிறது அப்படின்னா இந்தியா பிரதமர் ஆகிறது, அமெரிக்க அதிபர் ஆகிறது அதுதான் கணக்கு இல்லை. உங்கள் லோக்கல் ஏரியாவில் ஒரு தலைவன் ஆகணும்னா கூட நீங்கள் கூட மன்னர் தான். அந்த மாதிரி அமைப்புகள் கொஞ்சத்தை பார்க்கலாம். அதில் நம்ம முதல்ல ஜவஹர்லால் நேருவுடைய ஜாதகத்தை பார்க்கலாம்.
ஜவஹர்லால் நேருடைய சாதகத்தை பார்த்தீங்கன்னா அவர் கடக லக்னக்காரர். கடக லக்னம் கடக ராசி. லக்னத்திலேயே சந்திரன் இருக்கான். சந்திரன் அந்த இடத்துல ஆட்சி ஸ்தானத்தில் இருக்கான். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் இடம் தைரியஸ்தானம். தைரியஸ்தானத்தில் போருக்கு அதிபதியான கிரகம் செவ்வாய் இருக்குது. இந்த செவ்வாய் இருக்கிறது அவருக்கு தைரியத்தை கொடுக்குது. கடக லக்னம் லக்னத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் சாஃப்டான மைண்ட் இருக்கிறது தான். சோசியலிஸ்ட்டு எண்ணங்களில் அதிகமான ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒருத்தர். கொஞ்சம் கவிதை உள்ள இந்த புறாவை தூக்கி பறக்க விடுறது, ரோஜா பூவை சட்டப்பையில் வச்சுக்கிறது, இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்ட் மைண்ட் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் வந்து வரும். அந்த மாதிரியான எண்ணம் இருந்த ஒருத்தர் தான் வந்து ஜவஹர்லால் நேரு. அதிகப்படியான மக்களுடைய சப்போர்ட் இருந்ததுனால அவர் வந்து பிரதமர் ஆகிறாரு. இன்னொன்று, அந்த நேரத்தில் காந்தி தான் உலகத்தில் உள்ள, இந்தியாவில் காந்தி மிகப்பெரிய தலைவர். காந்தியால் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டவர் தான் வந்து ஜவஹர்லால் நேரு. இன்ஃபேக்ட் காந்தியோடைய கொள்கைகளுக்கும் நேருடைய கொள்கைகளுக்கும் நிறையா வந்து டீவியேஷன் உண்டு. அப்படி இவங்க இவர் வடதுருவம் அவர் தென் துருவம் மாதிரியானவர். ஆனாலும் காந்திக்கு நேரு மேலே ஒரு மரியாதை இருந்தது, அதனால் நேருவை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் ஆட்சியில் இருக்கிறான். சந்திரன் லக்னாதிபதி. மூணு தைரியஸ்தானம். தைரியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குது. நாலாம் இடம் புதன் சுக்கிரன் இருக்குது. சுக்கிரன் துலாமில் ஆட்சி பெறுகிறது. அப்போ நாலாம் இடம் பதவிக்கான இடம், அதுவும் வந்து ஆட்சி நல்ல பவரில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறாம் இடம் பார்த்தீங்கன்னா குருவனுடைய வீடு. குரு ஆட்சியில் இருக்குது. குரு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி. ஆறு வந்து எதிரியை குறிக்குது அப்படின்னாலும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால குரு இங்கே சுபர் ஆயிடுறாரு. இந்த மாதிரியான அமைப்பு இருந்ததுனால இவர் வந்து பிரதமரானார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஜாதகம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ரெண்டாவது பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடிய லால் பகதூர் சாஸ்திரி. இந்த லால் பகதூர் சாஸ்திரியோடைய லக்னம் விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் பத்தில் இருக்கிறாரு. பத்து வந்து சூரியனுடைய வீடு. சூரியனுடைய வீட்டில் செவ்வாய் புதன் ராகு மூணு பேர் இருக்காங்க. இந்த லக்னாதிபதி இங்கே ஓரளவு சூரியனுடைய வீட்டில் இருக்கும்போது அதுக்கு நட்பு ஸ்தானம், அதனால் பவர் கிடைக்குது. அடுத்து இவர் இந்த ஜாதகத்தில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மட்டும் நல்ல நிலையில் இருக்குது. ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான சுக்கிரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது. ஒரு பக்கம் அது மறைவு வீடு, ஆனால் ஒரு பக்கம் மறைவு வீட்டில் இருந்தாலும் ஆட்சி பலத்தில் இருக்கிறதுனால அது பவராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மூணாம் இடத்துல சனி இருக்கிறார். ஆனால் சனி வக்கரமாகி இருக்கிறார். சனி மக்களை வந்து குறிக்கக்கூடியது. சனி மூணாம் இடத்துல இருக்கார். அதுக்கடுத்து இந்த இதில் பாருங்கள், சூரியன் எந்த ஒரு பலமான இடத்துலையும் வந்து இல்லை. சூரியன் பதினொன்றில் இருக்கிறாரு. அதே நேரம் சந்திரன் எட்டில் இருக்கிறார். சந்திரன் மறைஞ்சிட்டார் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னா சுக்கிரன் மட்டும்தான் பவர்ஃபுல்லான இடம். மார்ஸ் செவ்வாயும் புதனும் பத்தில் இருக்குது. இந்த அமைப்புக்கு நம்ம சொல்லின கண்டிஷன் எதுவுமே வந்து அதிகமாக மேட்ச் ஆகலை அப்படின்னாலும் இவர் பிரதமராக ஆனார். இவர் எப்படி பிரதமராக ஆனார் அப்படின்னா நேரு இறந்த காலகட்டத்தில் அடுத்த கேபினெட்டுக்கு யார் பிரதமராக செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி காங்கிரஸில் தேர்ந்தெடுக்கும் போது இவரை தேர்ந்தெடுத்தாங்க. இன்ஃபேக்ட் இவரை பிரதமராக ஆக்குனதே காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த காமராஜ் அவருடைய ரெக்கமெண்டனால தான் லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிரதமராக ஆனார். ஆனால் லால் பகதூர் சாஸ்திரியோட ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக அரசராகிறதுக்கான யோகம்னு சொல்லி நல்ல இம்பேக்ட் கொடுக்குற மாதிரியான எந்த ஒரு அமைப்புகளும் அதிகமாக இல்லை. இருந்தாலும் இவருக்கு அந்த லக்னாதிபதியோட துணையும், லக்னாதிபதி இருக்க பத்தாம் இடத்துல உள்ள செவ்வாய் பதினொன்றில் இருந்ததுனாலையும் இவர் அரசனாகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்த ஜாதகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்திரா காந்தியினுடைய ஜாதகம். இந்திரா காந்தியும் கடக லக்னம். கடக லக்னத்தில் ஜூபிட்டர் குரு வந்து உச்சம் பெற்றிருக்கார். கடகத்தில் வந்து குரு உச்சம் பெற்றவர். நம்ம ஏற்கனவே அமைப்பு சொன்னோம், குரு மகரம் தவிர எந்த ஒரு இடத்துலையும் இருந்து அங்கே உச்சம் பெற்றால் அவருக்கு அரசாளுற யோகம் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இந்திரா காந்தியினுடைய ஜாதகத்தில் பாருங்கள், கடக லக்னம் லக்னத்தில் குரு உச்சம் பெறார். அதே மாதிரி மூணாம் இடம் தைரியஸ்தானம். தைரியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். அதே நேரம் சுக்கிரனுக்கு அந்த மூணாம் இடம் கன்னி வந்து நீச்சம்தான். நீச்சமாக இருந்தாலும் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த மெர்குரி அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு. லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல குருவால் பார்க்கப்படுறாரு. இந்த மாதிரி அமைப்புகள் அவருடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்திலேருந்து அஞ்சாம் இடத்து வரைக்கும் மேக்சிமம் கிரகங்கள் எல்லாம் வந்து வந்துடும். பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கும். இந்த மாதிரி எல்லா அமைப்புகளும் இருக்குது. இந்திரா காந்தி அதனால்
முதல்ல ஒரு எலெக்ஷன், ரெண்டாவது ஒரு எலெக்ஷன், ரெண்டு மூணு எலெக்ஷன்ல அவங்கள எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு வந்த ஆளுக்கு. ஓகேவா? அது லக்னமும் மூணாம் இடமும் வந்து முக்கியமா வந்து நல்ல நிலைமையில இருக்கணும். லக்னமும் நல்லா இருக்கு, மூணாம் இடமும் நல்லா இருக்குது. துணிச்சலுக்கு எக்ஸாம்பிளா வந்து இவங்களை சொல்லலாம், துணிச்சலான ஒரு பிரதமருக்கு எக்ஸாம்பிளா இந்திரா காந்தியை சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு, இவருக்கு வந்து ஏழாம் இடம் வந்து அவ்வளவு சரியா இல்லை. சனியனுடைய வீடு ஏழாம் இடம், அந்த சனி ரெண்டுல வந்து இருக்கிறாரு. இவருக்கு மக்கள் சப்போர்ட் அந்த காலத்துல இருந்துச்சு அப்படின்னாலும் எந்த பேசிஸ்ல இவங்களுக்கு, இவருக்கு மக்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா ஃபைட் பண்ணி நிறைய போராட்டத்துக்கு பிறகு பதவிக்கு வந்த ஒரு பிரதமர் இந்திரா காந்தின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்த ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா மொரார்ஜி தேசாய். இந்திரா காந்தியோடைய பீரியட்ல இந்திரா காந்திக்கு ஆப்போசிட்டா இருந்த ஒரு பெரிய தலைவர் அப்படின்னா மொரார்ஜி தேசாய் சொல்லலாம். இந்திரா காந்தி வடக்க போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா மொரார்ஜி தேசாய் தெற்க போகணும்னு சொல்லுவாரு. இந்திரா காந்தி இந்த பிளானை போடணும் அப்படின்னா இந்த மொரார்ஜி தேசாய் அதை போடக்கூடாதுன்னு பாரு. அந்த மாதிரியான ஆப்போசிட்டான எண்ணங்கள் இருந்தவர் மொரார்ஜி தேசாய். லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததுக்கு பிறகு முதல் டைம்ல எலெக்ஷன் வைக்கும்போது மொரார்ஜி தேசாய் தான் வந்து ஆப்போசிட்ல இருந்த ஒரு முக்கிய தலைவராக இருக்காரு. மொரார்ஜி தேசாய் பேரும் அடிபடுது. ஆனால் மொரார்ஜி தேசாய்க்கு முன்னால இந்திரா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்திரா காந்தி பதவியிலிருந்து விலகின பிறகு அவர் கடைசி காலத்தில் வரும்போது மொரார்ஜி தேசாய் திரும்ப பிரதமர் ஆகிறாரு. அந்த மொரார்ஜி தேசாயோட ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்னம். லக்னாதிபதி எட்டில் வந்து மறைகிறாரு. மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் எட்டில் மறைஞ்சிருக்கிறாரு. அதே நேரம் அந்த எட்டில் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்காரு. செவ்வாயும் சுக்கிரனும், அது மகரம், மகர ராசியில் செவ்வாய் உச்சம். செவ்வாய்க்கும் புதனுக்கும் எப்போவுமே ஆகாது. அதனால தான் வந்து இவர் நிறைய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருந்தது. எதிர்ப்புகளை சந்தித்தாலும் லக்னம் லக்னாதிபதி எட்டில் மறைஞ்சிருந்தாலும் குரு ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுறாரு. அதே நேரம் மூணாம் இடத்துல கேதுவும் சந்திரனும் இருக்குது. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுனால, அதாவது ஒரு கிரகம் உச்சம் பெறுது, இவர் அதனால பயங்கர போராட்டம், போராட்டத்துக்கு பிறகு பிரதமர் ஆனார். இருந்தாலும் கொஞ்ச நாள் தான் வந்து நீடிச்சாரு. அதிக நாள் நீடிக்கிறதுக்கு பெரிய அரசராகிறதுக்கான அமைப்புகள் வந்து இவருடைய ஜாதகத்தில் அதிகமாக இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தியோடைய ஜாதகம் பாருங்கள், இது ஒரு சிறப்பான ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது நம்ம அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமானது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கன்னி லக்னம். கன்னி லக்னம் லக்னத்தில் பாருங்கள் செவ்வாய் இருக்குது. அதே நேரம் லக்னத்துக்கு பன்னெண்டாம் வீடு சிம்மத்தில் சூரியன், சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த மாதிரி அஞ்சு கிரகங்கள் வந்து பன்னெண்டாம் இடத்துல போய் மாட்டிக்கிருச்சு. இப்படி பன்னெண்டாம் இடத்துல போய் மாட்டுது. அதுக்கடுத்து பாருங்கள் இப்போ ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் வேறு எந்த கிரகமும் அதிகமாக இல்லை. லக்னத்துலேருந்து ஏழாம் இடம் வரைக்கும் அஞ்சில் மட்டும் கேது இருக்குது. அதுக்கு பிறகு அஞ்சில் கேது இருந்தால் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அஞ்சில் யாருக்காவது கேது இருந்ததுன்னா அவங்க தன்னுடைய பிள்ளைகள் குழந்தைகள் கூட ரொம்ப நல்ல அட்டாச்மெண்ட் வந்து வச்சுருக்க மாட்டாங்க, குழந்தைகள்கிட்டருந்து விலகி இருப்பாங்க. அதே நேரம் அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு இருக்கிறவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். லக்ன ஜாதகருக்கும் அஞ்சில் கேது இருந்தது அப்படின்னா அவருடைய பிள்ளைகளுக்கும் இடையில் ஒரு சுமூகமான உறவு இருக்காது, ஒரு தள்ளியே இருப்பாங்க இந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி தான் ராஜீவ்காந்தி இளமை காலத்தில் வந்து 40 வயசுலேயே வந்து பிரதமர் ஆகிறாரு. அதே மாதிரி 45 வயசு 46 வயசுலேயே வந்து அவரை குண்டு வச்சு கொண்டுட்டாங்க. அவரை அவருடைய பிள்ளைகளை அதிகமாக டேக் கேர் பண்ணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு அவர் போயிட்டார். இந்த மாதிரியான அமைப்புகள். இவருக்கு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1984 இந்திரா காந்தியை சுட்டுக் கொள்கிறாங்க. 1984 திரும்ப ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் இவர் ஜெயிச்சு பிரதமர் ஆகிறார். 84 ஆனால் தொடர்ந்து 89 இவர் ஆட்சியை விட்டு போய் 89 90 அந்த காலகட்டத்தில் ஒரு இடைப்பட்ட ஒரு இடைக்கால கவர்மெண்ட் வந்து வருது. 91 திரும்ப எலெக்ஷனில் நிற்கிறார். 91 எலெக்ஷன் நடக்கும்போது தான் இவர் அசாசினேட் பண்ணிட்டாங்க, பாம்பு வச்சு கொண்டுட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த 91 எலெக்ஷனில் இவர் இருந்திருந்தால், உயிரோடு இருந்திருந்தார்னா இவர் இதுக்கு அடுத்து ஆட்சிக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா அவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், எல்லா கிரகங்களும் போய் 12 போய் மறைஞ்சிருக்குது. 12 சூரியன் மட்டும்தான் வந்து ஆட்சியில் இருக்குது. மற்ற எல்லா கிரகங்களுக்கும் 12 இடம் வந்து அந்த இடத்துல மறைஞ்சிருக்குது. லக்னாதிபதி மறைஞ்சிருக்குது. லக்னாதிபதியே மறைக்கும்போது மற்ற இதுகள் வந்து நமக்கு அதிகமான ஒரு பவரை வந்து கொடுக்காது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான்
ராஜீவ் காந்தி இருந்தார். அதனால் அவர் ஒரு தடவை வந்து பிரதமர் ஆயிருந்தார், அதுக்கு பிறகு அவரால் ஆக முடியலை, அவர் இறந்துட்டார் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். அடுத்த ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ். நரசிம்மராவும் இந்தியாவிலிருந்து ஒரு பிரதமர். இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இவரும் கன்னி லக்னம், கன்னி லக்னம். ஆனால் கன்னி லக்னத்திலிருந்து 2ல் ராகு, 7ல் சந்திரன் இருக்குது, 8ல் வீனஸ். இதுக்கு இவருடைய ஜாதகத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7க்கு பிறகு தான், 1லிருந்து 7 வரைக்கும் அதிகமான கிரகங்கள் இல்லை, 7லிருந்து 12 வரைக்கும் அதிகமான கிரகங்கள் இருக்குது. லக்னாதிபதி 8-10ல் இருக்கிறாரு, அதே நேரம் சூரியனும் 10ல் இருக்குது, செவ்வாயும் 10ல் இருக்குது. இவர் வந்து வேலை தான் வந்து அதிகமாக செஞ்சுருப்பாரே ஒழிய அரசியலில் வந்து தொண்டு தான் செஞ்சுருப்பார், சேவை தான் அதிகமாக செஞ்சுருப்பாரே ஒழிய பெரிய தலைவராக வந்து அதிக நாள் இருக்க முடியாது. அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் தான் இவர் இருந்திருக்கணும். அந்த மாதிரியான அமைப்பு இவருடைய ஜாதகத்தில் இருக்குது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சிட்டார், சனியும் 12ல் மறைஞ்சிட்டார். அதனால் இவருடைய ஆட்சி காலம் அதிகமான நாட்கள் வந்து இருக்கலை. அடுத்த ஒரு இதை பாருங்கள், வாஜ்பாயினுடைய ஜாதகம். வாஜ்பாய் விருச்சிக லக்னம், லக்னத்தில் சந்திரன் இருக்கார், அதே நேரம் சுக்கிரன், 2ல் குரு, சூரியன், புதன். இவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், 1லேருந்து 5 வரைக்கும் நிறைய கிரகங்கள் இருக்குது. லக்னாதிபதி 5ல் இருக்குது, 5 மீனம் குரு, மீனம் செவ்வாய்க்கு நட்பு ஸ்தானம், லக்னாதிபதி பவர்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரம் சனி பார்த்தீங்க அப்படின்னா சனி மக்களை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன், மக்கள் மக்களுடைய சப்போர்ட்டு. சனி பார்த்தா லக்னத்திலேருந்து 12ல் இருக்குது, மறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கணும். மறைஞ்சிருக்குன்னு இந்த இடத்துல நம்ம எடுக்கக்கூடாது நம்ம நினச்சாலும், ஏன்னா 12 வந்து சனிக்கு உச்ச வீடு, அந்த துலாம் ராசி வந்து சனிக்கு உச்ச வீடு. அதனால் வாஜ்பாய்க்கு மக்களுடைய சப்போர்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 1996-97 அந்த பீரியடில் ஒரு 2-3 கட்சிகள் சேர்ந்து ஒரு அரசை அமைக்குது. அந்த அரசை அமைச்சதில் 3-4 பிரதமர் வந்து வராங்க. அப்படி 3-4 பிரதமர் வந்ததில் வாஜ்பாயும் ஒரு பிரதமராக இருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் அவருக்கு இருந்த சப்போர்ட்டை அவர் சரியாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனால் 1999 தனியாக பிஜேபியில் மக்கள் சப்போர்ட்டில் முழுசாக பிரதமராக வந்து அவரே 5 வருட காலம் ஆட்சி செய்கிற மாதிரியான அமைப்பு அவருக்கு கிடைக்குது. பிரதமராக மக்கள் சப்போர்ட் தான் வந்து அவருக்கு முக்கியமானது. சூரியன் 2ல் இருக்குது, செவ்வாய் 5ல் இருக்குது. அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியவோ நம்ம லக்னத்தில் ஆத்ம பலத்தையோ வந்து முக்கியமாக சொல்கிறத விட அவருக்கு மக்கள் சப்போர்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரியான அமைப்பில் தான் அவர் பிரதமராக இருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதாவுடைய ஜாதகம். ஜெயலலிதாவுடைய ராசி லக்னம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப லக்னம், சிம்ம ராசி. பொதுவாக சிம்ம ராசி, மேஷ ராசி, விருச்சிக ராசி பார்த்தீங்க அப்படின்னா சிம்மம் வந்து ஒரு தலைவனை குறிக்கக்கூடியது, தலைமை பண்பை குறிக்கக்கூடியது தான். அதே நேரம் மேஷமும் விருச்சிகமும் கோபத்தையும் போராடுற தன்மையையும் லட்சியத்தையும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறிச்சக்கூடியது. இங்கே மேஷராசி இருக்கிறவங்ககிட்டயோ விருச்சிக ராசி இருக்கிறவங்ககிட்டயோ வந்து சும்மா போய் வாய்ச்சவடால் வச்சுக்கிறதோ இல்லை சண்டை எழுக்கிறதோ இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா மேஷத்துலேயும் விருச்சிகத்துலேயும் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நிஜமாகவே வாக்குவாதம் பண்ணுற கெப்பாசிட்டி, போராடுற தன்மை இதெல்லாம் வந்து அதிகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்ககிட்ட வந்து சண்டை வச்சுக்கிறக்கூடாது. அதே நேரம் சிம்ம ராசி இருக்கிறவங்கள் எப்படி மற்றவர்கள் எல்லாரையும் வந்து கட்டுப்படுத்தி தன்னுடைய கைக்குள்ளே வச்சு ஆளுவாங்களோ அதே மாதிரியான இன்னொரு அமைப்பு பார்த்திங்க, இன்னொரு அமைப்பு ரிஷப ராசிக்கு. ரிஷப ராசியும் ஒரு அடமெண்டான ராசி தான். ரிஷப ராசியை பற்றி நிறையா பேருக்கு வந்து தெரியாது. ரிஷப ராசியில் இருக்கிறவர்கள் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியாவோ லக்னமாகவோ வருதுன்னா ரிஷபம் பொதுவாக ராசியாக வரும்போது சந்திரன் அங்கே உச்சத்தில் இருக்கும். சந்திரன் உச்சத்தில் இருக்கிறது தன்னை யாருமே வந்து கட்டுப்படுத்துறது விரும்பாத ஒரு மனிதர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். அவர்களை யாருமே வந்து கட்டுப்படுத்தக்கூடாது, அவங்க போக்கில் விட்டுறணும். சிம்மம் வந்து எப்படி மற்றவங்கள எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தனக்குள்ள பணியை வைக்கிறோமோ அதே நேரம் ரிஷபம் என்ன செய்யும் அப்படின்னா மற்றவங்களை யாரையும் வந்து கட்டுப்படுத்தாது, என்னை யாரும் வந்து கட்டுப்படுத்தாத, நான் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபாவம் ரிஷப ராசிக்கு வந்து உண்டு. இவருடைய ஜாதகம் ஜெயலலிதாவுடைய ஜாதகம்னா ரிஷப லக்னம், சிம்ம ராசி, ரெண்டுமே வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு ராசிகள் தான். அவர் ரிஷப லக்னமாக இருந்ததுனால அவரை மற்றவங்க யாராலையும் வந்து கட்டுப்படுத்த முடியாது. சிம்ம ராசி அது மற்றவங்களை எல்லாரையும் வந்து கட்டுப்படுத்தும். ராசி அதிபதி சுக்கிரன்
பதினொன்னுல உச்சம் பெறுறார், பதினொன்னு வெற்றிக்கான இடம், ராசி அதிபதி அஞ்சுக்கு ஆறுக்கு அதிபதி, பதினொன்னுல போய் உச்சம் பெறுறார். பதினொன்னுல உச்சம் பெறும்போது உண்மையிலேயே அவருடைய வெற்றிகள் எல்லாம் வந்து முதலே தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மூணாம் இடத்துல சனி, சனி நான் சொன்னேன் தைரியஸ்தானம் மூணாவது இடம், மூணாவது இடத்துல வந்து மக்கள் வந்து இருக்கிற மாதிரியான அமைப்பு. நாலாம் இடம் நாற்காலியை குறிக்குது, நாலாம் இடத்துல ரெண்டு கிரகம் இருக்குது. எந்த ஒரு ஸ்தானத்திலையும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது அப்படின்னாலே அந்த கிரகங்களுடைய காரகத்துவம் வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துடும். இப்போ இதுக்கு முன்னால் ரெண்டுது முன்னால் பாருங்கள், ராஜீவ் காந்தியோடைய ஜாதகத்தில் அஞ்சு கிரகம் பன்னெண்டாம் இடத்துல போய் இருந்துச்சு. அப்போ அவர் அதுக்கு மேலே இருந்து நிறைய எலெக்ஷனில் போட்டி போட்டிருந்தாலும் அதிகம் வந்து தோற்றுக்க தான் வந்து செய்வார். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இன்ஃபேக்ட் அவரே வந்து அவர் தோல்விக்கு அவரே வந்து வழி செஞ்சுக்கிடுவார். ஒருக்கா இந்திரா காந்தி கொல்லப்பட்ட போது சீக்கியர்களுக்கு எதிராக, சீக்கியர்கள் தான் வந்து இந்திரா காந்தியை கொல்றாங்க. இந்திரா காந்தி செத்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அந்த டைமில் பிரதமராக உடனே ராஜீவ்காந்தி அறிவிக்கிறாங்க. ராஜீவ்காந்தி அறிவித்து அதுக்கடுத்து கொஞ்ச நாட்களில் சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் பஞ்சாப்ல வட இந்தியா முழுக்க நிறைய இடங்கள்ல நடக்கு, நிறைய சீக்கியர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. அப்படி கொல்லப்படும் போது இதுக்கெல்லாம் வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்ல ராஜீவ் காந்திட்ட கேக்குறாங்க. அப்படி கேட்கும் போது அவர் சொன்ன பதில், இந்த இதுக்கு வந்து நாங்க ஆக்ஷன் எடுப்போம் விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரியான பதில வந்து சொல்லலை. அவர் சொன்னது, ஒரு பெரிய மரம் சாயும் போது மரத்துக்கு கீழே இருக்க பூமி அதிரத்தான் செய்யும், அந்த மாதிரியான நிகழ்வு தான் இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில ராஜீவ் காந்தி வந்து சொல்லியிருந்தார். இது என்ன அப்படின்னா, இந்திரா காந்தி செத்துனால இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்படத்தான் செய்வாங்க, அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தான் அவர் வார்த்தையில வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான வார்த்தைகள் பழக்கம் வார்த்தை பிரகம் அதிகம் இருக்கும்போது அது அவருக்கு அவரே ஒல வச்சுக்கிற மாதிரியான விஷயமா தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம அது நடக்காத விஷயங்கள் அதை பற்றி ஃபர்தராக நம்ம சொல்ல வேண்டாம், அடுத்த ஜாதகத்துக்கு போகலாம். அடுத்த ஜாதகம்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங்கோடைய ஜாதகம். மன்மோகன் சிங் இந்தியாவில் பெரும்பாலும் உள்ள மக்களால் ஒரு அமைதியான பிரதமர், அவர் எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்கலை, மற்றவர்கள் தான் டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான இதில் சொல்லப்பட்டவர். இவருடைய ராசி லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தனுசு லக்னம் கடகராசி. அவருடைய மைண்டு பார்த்தீங்கன்னா மைண்டு வந்து நல்ல மைண்டு தான். உச்சத்தில் இருந்த சந்திரன் வந்து கடகத்தில் இருக்கிறார், லக்னம் வந்து தனுசு. தனுசு லக்னம் உபய லக்னம், உபய லக்னமாக இருந்ததுனால அவர் மற்றொரு ஆளை டிபெண்ட் பண்ணி மற்றொருத்தர் சொன்ன முடிவுகளை சொல்கிற மாதிரியான அமைப்பு உருவாயிருக்கு. ரெண்டில் சனி, சனி ரெண்டில் இருக்கிறார் மகரத்தில், மகரமான சனிக்கு வக்கரமான இடமா இருக்கிறார். அது ஒரு தவறான அமைப்பு. பொதுவாக ஒரு தலைவன் ஆகிறதுக்கான அமைப்பு ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல மூணு கிரகங்கள், செவ்வாய் தைரியஸ்தானத்தை குறிக்கிறவர், தைரியத்தை குறிக்கக்கூடியவர்னு சொன்னேன், செவ்வாய் எட்டில் மறைகிறாரு. அந்த இடத்துல சுக்கிரனும் மறைகிறாரு, அதே இடத்துல சந்திரன் இருக்கிறார். ஆனால் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, ஆட்சி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒம்போதில் கேது குரு, பத்தில் சூரியன் புதன், புதன் அந்த இடத்துல உச்சம் பெற்றிருக்கார். அதனால இந்த மாதிரியான அமைப்புகள் பத்துலையும் ஒன்பதுலையும் ரெண்டு கிரகங்கள், ரெண்டு கிரகங்கள் இருக்குது அப்படின்னால இவர் பிரதமராக இருந்தார். அதே நேரம் பிரதமராக ரெண்டாவது முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பத்தாண்டு காலம் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இவருக்கு அந்த பிரதமர் ஆகிறதுக்கான நாடாளுறதுக்கான யோகம் வந்து இவருடைய கிரக அமைவுகளால் கொஞ்சம் வந்ததுன்னு சொன்னாலும், தனியாக இந்திரா காந்தி மாதிரி எலெக்ஷனில் நின்று போட்டியிட்டு இவரே கட்சி தலைவராக இருந்து போரிட்டு இருந்தாருன்னா வந்திருப்பாரா வந்திருக்க மாட்டாரான்னு சொல்லி நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அதாவது வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. எனிவே அவர் பிரதமர் ஆகியிருக்காரு, ரூல் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம சூரியனுடைய நல்ல அமைப்பு, புதனுடைய நல்ல அமைப்பு, அதே நேரம் சந்திரனுடைய நல்ல அமைப்பு இதனால் வந்திருக்கிறார்னு சொல்லலாம். இது இன்னொன்று, இவருடைய ஏழுக்கு அதிபதி, ஏழு மக்களை குறிக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தேன், ஏழுக்கு அதிபதி பத்தில் உச்சம் பெறார். ஏழாம் இடமும் பத்தாம் இடமும் வந்து நல்லா இருக்குது. அதே நேரம் இவர் பத்தாம் இடம் நல்லா இருந்ததுனால மன்மோகன் சிங் வந்து உண்மையில் பிரதமர், நல்ல பிரதமராக இருந்தார் அப்படிங்கிறத விட நல்ல எக்கனாமிஸ்டாக இருந்தார். எக்கனாமியில் இந்தியாவை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போனது மன்மோகன் சிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏழாம் இடத்துக்கு அதிபதி புதன், பத்தாம் இடத்துக்கு அதிபதியும் புதன், பத்தில் உச்சம் பெறுறார், சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். சூரியனோட சேரும் போதே அதுவே வந்து புத ஆதித்ய யோகமாக வந்து இவருக்கு உருவாகுது. இந்த மாதிரியான அமைப்புகள் மன்மோகன் சிங் ஜாதகத்தில் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
காமராஜருடைய ஜாதகம். காமராஜர் கடக லக்னத்தை சேர்ந்தவர். கடக லக்னம் கும்பராசி. நான் அதாவது ரூல் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து சிம்மராசிக்கு இருக்கும், அந்த மாதிரியான ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி அந்த மாதிரியான இது வந்து சிம்மராசிக்கு இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி அதுக்கு கொஞ்சமும் குறையாமல் இருக்கக்கூடிய இன்னொரு ராசி லக்னம்னு சொன்னால் கும்பத்தை வந்து சொல்லலாம். பொதுவாக எல்லா 12 ராசிக்கும் வந்து இவங்க இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேசிக் குவாலிட்டிஸ் ஒரு டைப் வந்து இருக்கும். அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா கும்பம் வந்து மற்றவங்களால் கட்டுப்படுத்த முடியாத ராசி. அதே நேரம் அதுவும் சிம்ம ராசி மாதிரி கொஞ்சம் டாமினேட் பண்ணும். தண்ணீர் நீர் குறிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அதை மற்றவர்களால் எதுலேயும் அடைச்சி வைக்க முடியாது. அது ஒரு சுதந்திரமாக இயங்கக்கூடியதுதான். ரிஷபராசி எப்படி அந்த மாதிரி செய்யும்னு சொன்னனோ அதே மாதிரி கும்பமும் வந்து கொஞ்சம் சுதந்திரமாக இயங்கக்கூடியது. ஆனால் ரிஷபம் நேரத்துக்கு நேரம் மாறாது, அது அப்படியே இருக்கும். அது ஒரு பூமி ராசி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி வந்து கிடையாது. இது வந்து இடத்துக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகக்கூடியது கும்பராசி. காமராஜர் கடக லக்னம் கும்பராசி. லக்னாதிபதியான குரு 7-9 ஆட்சியில் இருக்கிறார். 8 சந்திரன், 9 வந்து குரு ஆட்சியில் இருக்கிறார். குரு பார்த்தீங்க அப்படின்னா 6-9 அதிபதி. 6 இடத்துல இருந்ததுனால இவருக்கு அதிகம் எதிரிகள் இருந்து இருந்தாங்க. ஒரு லக்கு மாதிரியான இதுதான். ராஜாஜியோடைய பேர் வந்து காங்கிரஸில் கெட்டு போனதுனால ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி முறை தமிழ்நாட்டில் பெரிய குழப்பத்தை உருவாக்குனதுனால அடுத்த தலைவர் யார் இருக்கார் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு தேடலில் தான் வந்து காமராஜர் வந்து முன்னால் வராரு. இன்ஃபேக்ட் காமராஜர் அதுக்கு முன்னால் சுதந்திரம் உருவாகிறதுக்கு முன்னால் உள்ள காலகட்டத்திலையும் காங்கிரஸோடைய வளர்ச்சிக்கும் அதிகமாக உழைச்சார் அப்படின்னாலும் காமராஜருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து பலமான இடத்துல இல்லை, 12 மறைஞ்சிருக்கிறார் மிதுனத்தில். அதே நேரம் புதனும் அங்கே மறைகிறார், சந்திரன் 8 மறைகிறார். நாடாளக்கூடிய யோகம் காமராஜருக்கு குறைவாக தான் இருக்குது. சூரியன் சரியாக இல்லை, சந்திரன் சரியான இடத்துல இல்லை. அடுத்த ஜாதகம் எம்ஜிஆருடைய ஜாதகம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சிம்மராசி மாதிரி வந்து கும்பராசி கும்பலக்னமும் வந்து கொஞ்சம் ரூல் பண்ணக்கூடிய நிலைக்கு வரக்கூடிய ராசி தான்னு. எம்ஜிஆர் கும்பலக்னம் ராசி பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசி. துலாம் கும்பத்துக்கு 9 இடம். 9 இடத்துல சந்திரன் வரார். அதே நேரம் சூரியன் 12 வரார். சூரியன் 12, செவ்வாய் 12, புதன் 12. இந்த புதனுக்கு இந்த இடம் சரியான இடம் இல்லை. அதே நேரம் சூரியனுக்கும் இது எதிரனுடைய வீடு, சனியனுடைய வீடு, அது சரியாக இல்லை அப்படின்னாலும் எம்ஜி ராமச்சந்திரனுடைய ஜாதகத்தில் உள்ள ஒரு முக்கியமான அமைப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி 6 இடத்துல இருக்கிறார். சனி 6 இடத்துல இருக்கிறது தான் சனிக்கு இருக்க அமைப்புகளிலே உகந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த மாதிரி சனி 6 இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு இவருடைய ஜாதகத்தில். சந்திரன் 9 இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 12 இடத்துல செவ்வாய் இருக்கிறது. செவ்வாய்க்கு அது உச்சமான இடம். அதனால் தைரியத்தில் ஒரு சிறப்பான ஆளாக வந்து தைரியசாலியாக தைரியஸ்தானத்துக்குடைய அதிபதி 12 இருக்கார். 12 உச்சத்தில் இருக்கும்போது அது மறைவெல்லாம் வந்து கிடையாது. 11 ராகு சுக்கிரன் இந்த மாதிரியான அமைப்புகளிலிருந்து இவர் முதலமைச்சர் ஆயிருந்தார், ஒரு தலைவர் ஆயிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் போனபெட். இந்த நெப்போலியன் போனபெட்டோட லக்னமும் கன்னி லக்னம் தான். 5 இருக்கிறார் சந்திரன். அதே நேரம் மற்ற கிரகங்கள் நிறைய கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10, 11, 12 இருக்குது. அதாவது 10 இடத்துல கேது சுக்கிரன் இருக்குது, 11 சனி புதன் இருக்குது, 12 சூரியன் செவ்வாய் இருக்குது. 11, 12, 10 எல்லா கிரகங்களும் மாட்டினதுனால இவரும் அதிகப்படியான காலங்கள் வந்து ஆட்சி ஆளலை. ஒரு மிகப்பெரிய அரசன், மிகச்சிறந்த அரசன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வரலை. மிகச்சிறந்த அரசன் அப்படின்னு சொல்லி நம்ம உலக வரலாற்றில் சொல்லணும் அப்படின்னா அசோகரை சொல்லலாம். அதே நேரம் முகலாயர் அரசர்களில் பாபரை அக்பரை வந்து சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சில அரசர்களை பழைய காலத்தில் உள்ள அரசர்களை விக்ரமாதித்தனை சொல்லலாம். இவர்கள்லாம் வந்து மிகச்சிறந்த அரசனுக்கு உதாரணம், மிகப்பெரிய அரசனுக்கு உதாரணம்னு சொன்னோம்னா நீங்கள் நெப்போலியனையும் இல்லை அதுலேயும் விக்ரமாதித்தனை சொல்லலாம். விக்ரமாதித்தன்லாம் உலகத்தில் பாதி பகுதியை பிடிச்சி ஆண்ட ஆட்சி செஞ்ச ஒரு மன்னன். அதே மாதிரி ராஜராஜ சோழனை சொல்லலாம். இவர்கள்லாம் வந்து மிகப்பெரிய அரசன், மிகப்பெரிய அரசனாக இருக்கிறானா மிகச்சிறந்த அரசனாக இருக்கிறானா அப்படிங்கிறத பார்க்கணும். நெப்போலியன் போனபெட் அலெக்சாண்டர் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அரசன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் மிகச்சிறந்த அரசன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. குருவினுடைய வழிகாட்டுதல் கரெக்டாக இருக்கணும் மிகச்சிறந்த அரசனாக இருக்கிறதுக்கு.
அதே மாதிரி சூரியன் வந்து கரெக்டான இடத்துல வந்து இருக்கணும். இதெல்லாம் அமைப்புகள்லாம் இருந்தால் தான் மிகச்சிறந்த அரசன் சொல்லலாம். ஆனால் அலெக்சாண்டரை கம்பேர் பண்ணும்போது நெப்போலியன் ஓரளவு சிறந்த அரசன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சூரியன் 12 இருந்தாலும் ஆட்சி ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இவர் போர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி போர் பண்ணிக்கிட்டே போகலை. இவர் கொஞ்சம் வந்து நாட்டை நிர்வாகம் பண்ணுறதையும் கொஞ்சம் வந்து கவனிச்சிருந்தார். அடுத்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியினுடைய ஜாதகம். மகாத்மா காந்தியினுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஒரு தலைவர், ஒரு லீடராக இருந்தார். அவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், துலாம் லக்னம், நியாயமான லீடர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு இணையாக அவர் துலாம் லக்னத்தில் இருக்கிறார். லக்னத்தில் லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சியில் இருக்கிறார் சுக்கிரன். அது கூட லக்னத்தில் 2 இடத்துக்கு அதிபதி லக்னத்தில் இருக்கிறார் செவ்வாய். புதனும் லக்னத்தில் இருக்கிறார். புதன் வந்து உண்மையில் இந்த ஜாதகத்துக்கு 9 இடத்துக்கு அதிபதி, 9 இடத்துக்கு அதிபதி லக்னத்தில் வரார். இப்படி எல்லாரும் வந்து லக்னத்துக்கு வந்ததுனால இந்திய அளவில் இருந்த மற்ற சிறந்த தலைவர்கள் யார் யார் என்னென்ன வேலை செய்வாங்களோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான தலைவர்கள் எல்லாரும் வந்து காந்தியோட ஒத்து போகிறாங்க. அப்படி காந்திக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாரும் தனித்தனியாக. இப்போது அதுக்கு முன்னால் இருந்த அரசர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்கவுங்க தனித்தனியாக வந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷாரை வெளியில் கொண்டு போகிறதுக்கு. பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணான்னா தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மன்னரை ஜனவரி மாதம் வந்து போரிட்டு அழித்தான் அப்படின்னா ஆந்திராவில் இருந்த இன்னொரு மன்னரை பிப்ரவரி மாதம் போரிட்டு அழிப்பான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டமாக வந்து காலம் வித்தியாசப்பட்டுருச்சு. ஒரு எல்லாருக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை, ஒரு குவாடினேஷன் வந்து வரவே இல்லை. இன்ஃபேக்ட் மகாத்மா காந்தியோடைய மிக பலமான தலைவர்கள், மிகச்சிறந்த தலைவர்கள்லாம் அதுக்கு முன்னே இருந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் மகாத்மா காந்திக்கு கிடைச்ச ஒரே ஒரு விஷயம் இந்திய சுதந்திரத்துக்கு எல்லாருடைய ஒற்றுமை தான். எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருந்ததுனால எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஃபிகராக மகாத்மா காந்தி வந்து இருந்தார். அதனால தான் வந்து இந்திய விடுதலை வந்து சாத்தியமாச்சுது. மகாத்மா காந்தியினுடைய லக்னத்தில் 3 கிரக சேர்க்கை இருக்குது. மற்ற எல்லாருடைய சப்போர்ட்டும் இவருக்கு கிடைச்சிருக்கு. 2 சனி, 7 குரு, 10 ராகு சந்திரன் இருக்கிறாரு, 12 சூரியன் இருக்கிறாரு. இந்த மாதிரியான அமைப்புகள். மகாத்மா காந்தி எதுவுமே செய்ய வேண்டாம், மற்ற வேலைகளை எல்லாரும் மற்ற கிரகங்களே, மற்ற கிரகங்களுடைய அதிபதிகளே வந்து செஞ்சு முடிச்சுருவாங்க. அந்த மாதிரியான அமைப்பு தான் மகாத்மா காந்தியினுடைய ஜாதகத்தில். இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதியும் 8 அதிபதியும் ஆட்சியில் இருக்கிறாரு. அதே நேரம் 10 இடத்துல சந்திரன் உச்சத்தில் இருக்கிறாரு. அது ஒரு சிறப்பான அமைப்பு. சாரி, சந்திரன் ஆட்சியில் இருக்கிறாரு. சந்திரன் ஆட்சியில் இருக்கும்போதே அவருக்கு வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிற ஒரு திறமை வந்து அவருக்கு அதிகமாக இருக்கும். தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய மனசை, தான் என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்துகிற தன்மை வந்து அவருக்கு இருக்கும். அதே நேரம் அந்த எண்ணங்களில் ராகுனுடைய சேர்க்கை இருந்ததுனால அந்த எண்ணங்களில் அடிக்கடி குழப்பம் வரும். அந்த குழப்பம் இருந்ததுனால தான் அவர் அடிக்கடி ஒரு பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார், அப்புறம் சீக்கிரத்தில் அந்த பிளானை வந்து ஸ்டாப் பண்ணிடுவார். நிறையா திட்டங்களை வந்து இவரே ஆரம்பிப்பார், அப்புறம் கொஞ்ச நாளில் அவரே வந்து அதை கைவிட்டுருவார். இந்த மாதிரியான அமைப்பு வந்து அந்த ராகு சந்திரன் சேர்க்கையால் தான் வந்து உருவாகுது. மனக்குழப்பத்தை வந்து உருவாக்கி விடக்கூடியவர். எண்ணங்கள் வந்து வலிமையாக இருக்கும், அதே நேரம் அந்த எண்ணங்கள் சீக்கிரமே குழம்பவும் செய்யும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நாடாளுகிற யோகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தில், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கான்னு சொல்லி சோதிச்சு பாருங்கள். இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பெரிய தலைவராகிற வாய்ப்பு இல்லாட்டாலும் குறைந்த அளவில் சின்ன தலைவராகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருந்தே தீரும். நன்றி.